அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து வாராண்மை வந்து இப்போ இந்தியால வந்து ஹையா நடக்குது. சோ அதுக்காக கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்குதா இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கலாம். இப்போ கவர்மெண்ட்னா நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். இப்ப வந்துட்டு தனக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒரு பவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக மக்களே வந்துட்டு ஓட் பண்ணி ஒரு சிலரை வந்து பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டிஸா ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து உட்கார வைக்கிறாங்க கவர்மெண்ட்ல. அவங்க வந்துட்டு மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும், ஏன்னா அவங்க தானே ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட். ஆனா அவங்க வந்து அப்படி பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்களுக்கு வந்து நம்ம நாசமா போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ இப்ப அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்னு இல்ல, இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா கவர்மெண்ட்டுமே அப்படிதான். ஏழைகளை வந்து யாரையுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்றதே கிடையாது. அவங்களுக்கு வந்து பணக்காரங்களை மட்டும் நல்லா வச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிதான் எதிர்பார்க்குது கவர்மெண்ட். வந்து ஜென்ரலாவே வந்து அப்படிதான் இருக்கு. அதுல வந்து நம்ம நிறைய விஷயத்த அதை நம்ம பாத்துருக்கோம். இப்ப அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா நம்ம வந்து ரிபப்ளிக் டே வந்து எதுக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ரிபப்ளிக் டேனா என்ன அப்படின்னா, அப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து எவ்வளவு எஃபிஷியன்டா ஆட்சி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட பவரை காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து ரிபப்ளிக் டே வந்து செலிப்ரேட் பண்றோம். அப்போ வந்து இந்த முப்படைகள்லாம் வந்து அணிவகுத்து வரும். அப்போ வந்து அவங்களோட படையெல்லாம் வந்து எவ்வளவு பலமா இருக்கு, ஆர்மியோட பவரு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்துட்டு எப்படி வந்து பவர்ஃபுல்லா கவர்மெண்ட் வந்து ரன் பண்றாங்க, என்னெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ், அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் வந்துட்டு ரிபப்ளிக் டே. அப்போ வந்து ஒரு நாட்டுல வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து எவ்வளவு எஃபிஷியண்டா வந்து ரன் ஆகுது அப்படிங்கிற காட்டுற ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியோ ஒரு ஷோகேஸ் மாதிரியோ தான் ரிபப்ளிக் டே. அன்னைக்கு வந்து ஜென்ரல் ரிபப்ளிக் டே அன்னைக்கு நம்ம வந்து இதை பண்ணுவோம். அப்போ வந்து எல்லா நாடுகளும் பார்த்து ஓ இவங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மித்த நாடுகள்லாம் வந்து பிரமிக்கும். இது மித்த நாடுகளுக்குலாம் வந்து அந்த ஒரு பயம் இருக்கும், இந்த நாடு எல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கு, நம்ம வந்து எப்படி இது இப்படி பண்றது, ஏதாவது போர் தொடுக்கணும்னா பயப்படும். ஸோ அவங்கள வந்து எதிரிங்களை வந்து அடக்குறதுக்காகவும் நட்பை வந்து பெருக்கிறதுக்காகவும் கொண்டாடுற ஒரு விஷயம் தான் வந்துட்டு ரிபப்ளிக் டே. அதோட பர்பஸ் வந்து அதுக்காக தான். ஆனா இப்போ நான் அதுக்கடுத்து இப்போ நம்ம வாரான் விமன் வந்து எது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காஷ்மீர்ல வந்து ஷர்மிளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு போராட்டம் வந்து பண்ணாங்க. என்ன அப்படின்னா, யார் வேணாலும் வீட்டுக்குள்ள வந்துட்டு யார வேணாலும் ரேப் பண்ணிட்டு போயிடலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணா கூட கம்ப்ளைண்ட்டை கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து குளுக்கோஸ் போடுற அளவுக்கெல்லாம் போய் அவங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, எல்லா தனி மனிதர்களுக்கும் எங்களால் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. எல்லா தனி மனிதர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட். அப்படி உங்களால் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா வந்து அது வந்து கவர்மெண்ட் கிடையாது, உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க, வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்துட்டு நாங்கள் வந்து எலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம், அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களால் முடியல அப்படின்னா போயிடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லுது. எப்போதுமே எல்லா தனி மனிதர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது கஷ்டம்தான், பட் இருந்தாலும் அதையும் தாண்டி வர்றது தான் வந்துட்டு ஒரு எஃபிஷியன்ட் கவர்மெண்ட்டாக இருக்க முடியும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படி வச்சுருந்தாங்க இப்போ வந்து கடந்த 4 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரேப், கேங் ரேப் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதிக அளவில் நடக்குது. முன்னாடி இதெல்லாம் நடக்கல அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆதிகாலத்துல இருந்தே வந்து பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட் வந்து இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இப்போ இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் பார்த்தா அது ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. நியூஸ் பேப்பர்ல போட்டு பார்த்தாலே அது வந்து நிறைய வரும், நம்மளால அதை பார்க்க முடியும். ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது தான் கவர்மெண்ட். உங்களால தனி மனிதர்களே வந்து பாதுகாக்க முடியல, உங்களோட நாட்டோட சிட்டிசன்ஸையே பாதுகாக்க முடியல அப்படின்னா நாளைக்கு நாட்டை வந்து எப்படி நீங்க பாதுகாப்பீங்க? அப்போ வந்து இது வந்து கிளியரா வந்து நீங்க வந்து இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுது. நான் வந்து இப்ப கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு கன்சர்ன் பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டுமே நான் சொல்லல, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் வந்துட்டு பொண்ணுங்களோட பாதுகாப்புல வந்துட்டு ரொம்ப கவனக்குறைவா தான் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். டெல்லியில வந்துட்டு நிர்பயா கேஸ் வந்து நடந்தது, பஸ்ல வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணாங்க, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு கேங் ரேப்பா வந்து எல்லாராலையும் பேசப்பட்டது. அந்த இதுல வந்துட்டு ஜட்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு பார்த்தா 5 இயர்ஸ் ஆச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெல்லியில வந்து இந்த மாதிரி ரேப் கேசஸ் வந்து அதிகமா இருக்கு, அதனால அந்த பொண்ணுங்களை என்ன கேட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒண்ணு கிரிமினல்ஸை வந்து பயங்கரமா பனிஷ் பண்ணி அவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, அப்படி முடியல அப்படின்னா எங்க கையில கன்னு கொடுத்துருங்க, எங்களை நாங்களே வந்து பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து யாருமே யோசிக்காத அளவுக்கு ஒரு பதில் சொல்லிச்சு. என்ன அப்படின்னா, கன்னெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து தனித்தனியா எங்களால கொடுக்க முடியாது, நீங்க வேணும்னா வந்துட்டு மிளகா பொடியை வந்து கையில எடுத்துட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட கண்ணு உங்களால கிரிமினல்ஸையும் வந்து அடக்க முடியாது, அண்ட் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கேட்டாலும் உங்களால கொடுக்க முடியாது, அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்னு இருக்கீங்கன்னு தெரியல. அப்புறம் சில்லி பவுடர் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து கவர்மெண்ட்டா இல்லைன்னா மளிகை கடை வச்சு நடத்துறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல.
அப்புறம் வந்துட்டு அந்த நிர்பயா கேஸ்ல வந்துட்டு பண்ண அந்த கிரிமினலுக்கு வந்து இவங்க கொடுத்த தண்டனை வந்து நம்மள பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கும். என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுல ரேப் பண்ண ஒரு பையன் வந்துட்டு மைனர் அப்படின்னு சொல்லிட்டு, மைனரும் சொல்லி விட்டுருந்தா கூட பரவாயில்ல, சிறைச்சாலையில உள்ள ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருந்தா கூட பரவாயில்லன்னு மனுஷன் விட்டுருந்தான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு தையல் மிஷினையும் கொடுத்து 10,000 ரூபாய் பரிசு தொகையும் கொடுத்துச்சு. இதுதான் இவங்க அவங்க கொடுத்த வந்து தண்டனை. அப்படி எப்படி கிரிமினல்ஸுக்கு வந்து பயம் வரும்? அதுக்கடுத்து ஜெயலலிதா சிஎம், எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவங்க வந்து நமக்கு தெரியும். அவங்களே வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங், அந்த சபாநாயகர் இவங்களாம் வந்து பேசுற இடத்துலயே வந்துட்டு அவங்களோட புடவையை வந்து பிடிச்சி இழுத்தாங்க. அண்ட் ரீசெண்டா நம்ம பார்க்க முடியும், ஒருத்தவங்க ஜேர்னலிஸ்ட் வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்கிட்ட வந்து பேசும்போது அவங்களோட மைக்கு பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லி ஷாலையும் பிடிச்சி இழுத்துட்டாங்க. இப்போ வந்து கேள்வி கேட்டா கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லுங்க, எதுக்கு மயக்க பிடிச்சி எடுக்கிறீங்க அப்படி உங்களால பதில் சொல்ல முடியல, அமைதியா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க கேட்கல அப்படின்னா அவங்க வந்து வெளியே போக சொல்லுங்க. வெளியில வந்து கூட்டு போறதுக்கு ஆளுங்க வந்து இருப்பாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்கள வச்சுதான் நீங்க வெளில அனுப்பணும். அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டா சுத்தி, ஆக்சுவலா அவங்க ஒருத்தவங்க தான் பொண்ணு, அந்த ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அந்த ரூம்ல 4-5 பேர் உட்காந்து அந்த பொண்ணு பக்கத்துல போய் கையசிச்சு எல்லாம் கத்திக்கிட்டே பதில் சொல்றாங்க. அந்த பொண்ணு அப்புறம் எப்படி கேள்வி கேட்கும்? கேள்வி யார்கிட்ட கேட்கப்படுதோ அவங்க வந்து பதில் சொல்லுங்க. அவங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்னா முடியல அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா அவங்களை வந்து வெளியில அனுப்புங்க. அதை விட்டுட்டு எதை மயக்க கொடுங்குற வேலையெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. இது ஒரு விஷயம். அப்புறம் சிஎம் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த போது அப்புறம் எப்படி இறந்தாங்க அப்படின்னு அந்த சர்ச்சைக்கு கேட்கும் போது அது வந்து சிசிடிவி கேமராவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டரா அவங்க இருக்கும் போதே ஒரு பொண்ணுக்கு இவ்வளவுதான் வந்து பாதுகாப்பாப்போம், இது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப வந்துட்டு யார் வேணாலும் யாரை வேணாலும் கொலை பண்ணிக்கலாம், யாரை வேணாலும் ரேட் பண்ணிக்கலாம், நாங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்றதுக்காக எதுக்கு கவர்மெண்ட் இருக்கு, அது ஒண்ணு. அப்புறம் சானியா மிர்சா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டுல வந்து இந்த டென்னிஸ்ல இதுல எல்லாம் வந்து நமக்கு அதிகமா பதக்கங்கள் வந்து வென்று கொடுத்துருக்காங்க, நம்ம நாட்டுக்கு வந்து அதிகமா பெருமை சேர்த்த பெண்மணி, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்துட்டு இப்ப வந்து புல்வாமா அட்டாக் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். உடனே புல்வாமா அட்டாக் நடந்த உடனே காலையில வந்து எல்லாரும் சொல்றாங்க சானியா மிர்சா வந்துட்டு இப்ப வந்து அவங்க வந்து தெலுங்கானா ஸ்டேட்டுக்கு வந்து அம்பாசிடரா இருக்காங்க, அவங்க வந்துட்டு அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணணும், நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இப்ப நடந்தது இல்லை, எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் சானியா மிர்சா போய் அட்டாக் பண்றதே இவங்க ஒரு வேலையா போச்சு. அதுக்கு வந்து அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க, நான் என்ன என்னோட தேசப்பற்ற எப்ப பார்த்தாலும் நான் போய் மாடியில நின்று கத்திக்கதான் உங்களுக்கு வந்து காட்டணுமா, எப்ப பார்த்தாலும் என்னைய இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 2-3 இன்டர்வியூல வந்து அழுகவே செஞ்சுட்டாங்க. அவங்க கொடுத்த கோல்ட் மெடல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வந்து வாங்கிக்கிட்டீங்கல்ல, அப்பனா அதையும் வந்து வேண்டாம்னு நீங்க அப்பவே சொல்லியிருந்துருக்கணும், அதெல்லாம் நீங்க வந்து வாங்கிக்கிட்டு எப்ப மாதிரி பிரச்சனை வந்தா மட்டும் இப்படி சொல்றீங்க. அப்புறம் சீமான் அவர்கள் வந்துட்டு எப்போ பேசும்போதும் அவங்க கிட்ட கேட்பாங்க தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை வந்து ஆளணும் அப்படின்னு கேட்டோடனே எல்லா மீடியாவும் வேகமா வந்து அவங்களுக்கு கேட்கும், தமிழர்னு நீங்க வந்து எப்படி சொல்றீங்க, இங்க வந்து நிறைய பேர் தெலுங்கு பீப்புள் எல்லாரும் வந்து இருக்காங்கல்ல, அதெல்லாம் சேர்ந்ததுதான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி உங்க கேள்வி வந்து கரெக்டா நான் வந்து இல்லைன்னே சொல்லல, எல்லாரும் சேர்ந்த குடும்பம் தான், அப்ப வந்து தமிழ்நாட்டை வந்து அவங்களும் வந்து ஆளலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது கரெக்டு தான், ஓகே. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஜெயலலிதா அவங்க எல்லாம் வந்து கர்நாடக பீப்புள் தான், இருந்தாலும் அவங்கள வந்து எலெக்ட் பண்ணி மக்கள் வந்து வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க, மக்களுக்கு பிடிச்சிருந்தா அதெல்லாம் ஒரு இஷ்யூவா அவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த இதை நான் வந்து ஏன் கேட்டேன் அப்படின்னா, சீமான் மட்டும் வேக வேகமா போய் அந்த கேள்வியை கேட்குறீங்களே, சானியா மிர்சா வந்து கேட்கும் போது நீங்க எல்லாம் எங்க போனீங்க? சானியா மிர்சா வந்து இந்தியன் சிட்டிசனு, ஆனா வந்து அவங்க வந்து பாகிஸ்தான்ல வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படி கேக்குறீங்க, அப்ப நீங்க அந்த இதை கேட்க கூடாதுல. அண்ட் அவங்க வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, தெலுங்கானால வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்லாம் வச்சிருக்காங்க, பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு அப்படி இருக்கிற ஒருத்தவங்களை வந்து நீங்க எப்படி அப்படி கேள்வி கேட்க முடியும்? அண்ட் பொலிட்டிஷியன்ஸா இந்த மாதிரி கேனத்தனமான கேள்வியை வந்து எப்ப பார்த்தாலும் முன் வைக்கிறீங்க, இதை வந்து எந்த மீடியாவும் கேட்க மாட்டேங்குது. அப்ப நீங்க கேட்டுக்கணும்ல, தமிழ்நாட்டுல யார் வேணாலும் ஆடுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ற நீங்க, சானியா மிர்சா கேட்கும்போது அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன், அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்னு நீங்க சொல்லிக்கணும்ல, யாருமே வந்து கேட்கல. அண்ட் ஒன் மோர் திங், இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சரோட பையன் வந்து பாகிஸ்தானோட பிசினஸ் டைஅப் வந்து வச்சிருந்தாரு, ஏன் அதை கேன்சல் பண்ண சொல்ல வேண்டியதானே, அதை வந்து கேன்சல் பண்ண சொல்லி யாருமே சொல்லல, பொண்ணுங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவையா, என்ன கேள்வி வேணாலும் கேட்பீங்களா நீங்க, அவங்களுக்கான நீங்க சொல்லியிருக்கணும், ஏன் இந்தியாவில வந்து உங்களுக்கு யாருமே இல்லையா பிசினஸ் டைப் வைக்கிறதுக்கு, அப்போ கேன்சல் பண்ண, கிரிக்கெட்லாம் வந்து அவங்க கூட சேர்ந்து நாங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்து விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாய்காட் பண்றாங்க, அப்போ வந்து நீங்களும் இதை சொல்லிருக்கணும்ல, அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சரோட பையனே வந்துட்டு இது பண்ணலாமா, பாகிஸ்தானோட பிசினஸ் டைப் வைக்கலாமா, அதை தானே நீங்க கேட்டுக்கணும், அதை யாருமே கேட்கல, பொண்ணுங்க நான் மட்டும் வேகமா கேள்வி கேட்கறது தூக்கிட்டு வரீங்க. அப்புறம் அனிதான்னு ஒரு பொண்ணு நீட் எக்ஸாமுக்கு வந்து அவங்க
இதுல டாக்டர் ஆக முடியாம வந்துட்டு இறந்தாங்க. அவங்க வந்துட்டு டாக்டர் அனிதா அப்படின்னு தான் அவங்க சொல்லணும். அந்த பொண்ணு வந்துட்டு போய் கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த நீட் எக்ஸாமுக்காக வாதாடினதுக்கு நீங்க வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒருத்தர் வந்து கேக்குறாரு வேகமா, அவங்களுக்கு காசு எங்கிருந்து வந்தது அப்படின்னு. காசு வந்து எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்ககிட்ட அடிச்சு சம்பாதிக்கிறது, வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வந்து பொலிட்டீஷியன்ஸ் நீங்க தான் பண்ணுவீங்க. படிக்கணும்னு நினைக்கிற அந்த பொண்ணுக்கு யாராவது கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம், உங்களுக்கு நல்ல இடம் இருந்தால் தானே நல்ல விஷயம் தோணும். அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா பேசாம இருக்க வேண்டியதானே. இந்த மாதிரி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருந்துட்டு ஒரு பப்ளிக் டயர்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை நோக்கி உங்களால எப்படி வந்து கேள்வி கேட்க முடியுது? உங்க வீட்டு பிள்ளைங்களும் உங்க வீட்டு ஆளுங்களும் அதை பார்த்துட்டு தானே இருப்பாங்க, உங்களை வந்து நம்பி நம்பி ஓட்டு போட்ட மக்களும் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை வந்து நீங்க இவ்வளவுதான் கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அசிஃபா அசிஃபா வந்து இறந்தவங்க, அவங்க வந்து கேங் டைப்ல வந்து இறந்த போது ஒரு வாரம் ஆயிடுச்சு. அவங்க ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி வந்தது. அதுக்கடுத்து இதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு லா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி மீட்டிங்னு சொல்றீங்க. ஒரு பொண்ணை வந்து கேங் டைப் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு நீங்க வந்து ஒரு லா கொண்டு வருவீங்க, ஆனா அதுக்கு வந்துட்டு எமர்ஜென்சி மீட்டிங்னு சொல்லுவீங்களா? அது எப்படி எமர்ஜென்சி மீட்டிங் ஆகும்? இந்த எமர்ஜென்சி மீட்டிங் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோஸ்ல பாத்துருக்கோம். ஸோ அதை பார்த்தாலே தெரியும். அண்ட் இது டாஸ்மார்க் எதிர்த்து வந்து போராடிட்டு இருக்காங்க நிறைய பொண்ணுங்க வந்து. அதுல வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து கை நீட்டி அடிச்சுட்டாரு, உடனே அவருக்கு வந்துட்டு ப்ரமோஷன். ஆனா பாகிஸ்தான்ல போய் அவ்வளவு வீரமா இருந்து திரும்பி வந்த ஐஏஎஃப் ஆபீசர் அபிநந்தன் அவர்களுக்கு வந்து எந்த ப்ரமோஷனும் இல்ல, அதே பொசிஷன்ல தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்? அண்ட் பாகிஸ்தான் ஆர்மி எனிமி ஆர்மி அவங்க இதுல இருந்து அபிநந்தன் அவர்கள் வந்து எந்த பாதிப்பும் இல்லாம திரும்பி வந்துட்டாரு. ஆனா இங்க வந்து நம்ம ஊர்ல இருக்கிற முகிலன் வந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்த்து குரல் கொடுத்த முகிலன் அவங்க வந்து அந்த வீடியோ வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் அவர் இன்னும் மிஸ்ஸிங். அவங்க வந்து தேடிக்கிட்டே இருக்காங்களாம், கடைசி வரைக்கும் இவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து கிடைக்கவே கிடைக்காம மாதிரி தான் நீங்க எப்போதுமே பண்ணுவீங்க. அதுவும் இந்த மாதிரி தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் போய் சொல்றது தானே உங்களுக்கு வேலை, நீங்களே வந்து கடத்தி வச்சுட்டு இல்லைன்னு சொல்றது தானே உங்களோட வேலை, வழக்கம் அதுதானே. அப்புறம் இது நிர்பயா கேஸ், அதுல வந்து அந்த தையல் மிஷின் 10,000 பணம் தான், இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் கிரிமினல்ஸ்க்கு வந்துட்டு எப்படி பயம் இருக்கும்? அப்புறம் புல்வாமா அட்டாக் நடந்த போது அதுல வந்துட்டு ஒரு ஒரு இறந்த ஒரு சோல்ஜரோட அம்மா வந்து கேக்குறாங்க, நீங்க வந்துட்டு உண்மையாலுமே வந்து டெரர் கேம்ப் மேல வந்து அட்டாக் பண்ணீங்களா, அங்க வந்து இறந்தாங்களா? ஏன்னா இறந்து வந்து வீடியோ வந்து எதுவுமே வரலையே, எதிரிகள் வந்து இறந்தாங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஒரு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நீங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து அவமானப்படுத்த கூடாது, நீங்க வந்து அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும், இது என்ன கேளத்தனமான கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இதை வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கேள்வி கேட்டா நீங்க வந்து அப்படி சொல்லலாம், ஆனா ஒரு நாட்டுக்கு உயிரை கொடுத்து ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுத்த சோல்ஜர்ஸ்க்கு அவங்கள கஷ்டப்படுத்தினதுக்கு நாங்க வந்து பழி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கு சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ஷோர் பண்ணணும். அப்புறம் நியூஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு முன்னாடி பார்த்தா அதுல வந்துட்டு என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சேட்டலைட் இமேஜஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது டெரர் கேம்ப் மேல அட்டாக் நடந்திருக்கு. உள்ள போய் பார்த்தா வெளியில இருந்து கிளம்புற அந்த பிளைட் மட்டும்தான் இருக்கு, அது எங்க இருக்கு சேட்டலைட் இமேஜ் எங்க இருக்கு? டெரர் கேம்ப் மேல நீங்க அட்டாக் பண்ணீங்க, அது அட்டாக் பண்ண போன ஐஏஎஃப் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நாங்க வந்து ரொம்ப மதிக்கிறோம், அண்ட் அவங்களுக்கு எல்லாம் பாராட்டுகள் தான். ஆனா சோல்ஜர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து நீங்க பாதுகாப்பு வந்து கொடுத்தீங்களா இல்லையா? அந்த அவங்க கொண்டு வந்த அந்த டெரரிசம் வந்து நீங்க அந்த டெரரிஸ்ட் மேல நீங்க கொண்டீங்களா இல்லையா, அவங்களை கொண்டீங்களா இல்லையா அப்படிங்கறத இங்க எல்லாத்துக்கும் டவுட். அப்போ வந்து ஒரு பாதுகாப்பு அப்படிங்கறத வந்து நீங்க என்ஷூர் பண்ணணும்ல, ஏன் சேட்டலைட்ல இருந்து அந்த இமேஜ் இல்லையா? இந்தியால வந்து இந்தியா தான் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ல நம்பர் ஒன்னு. உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் வந்துட்டு ரிசோர்சஸ் இருக்கு அங்கெல்லாம் 8 வழிச்சாலையை போட்டு எப்படி எப்படி அந்த உள்ள வளங்களை எல்லாம் கொலையடிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க தெரியுது. ஆனா ஒரு டெரர் கேம்ப் மேல நடந்த அதோட இமேஜ் வந்து உங்களால வெளியிட முடியலையா? அப்புறம் என்ன கவர்மெண்ட் நீங்க, அது ஒண்ணு நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறம் எது இப்ப பார்த்தா ரேப்பு கேங் ரேப்பு அண்ட் அது வந்து கேங் ரேப் லிஸ்டாவே மாறிடுச்சு. ஸோ இந்த தடவை வந்து ரிபப்ளிக் டேக்கு வந்து நீங்க அப்ப என்ன காட்டுவீங்க? ரேப்பு கேங் ரேப்பு அது வந்து கேங் ரேப் லிஸ்டா மாறி இருக்கு அப்படிங்கறதான் ஷோகேஸ் பண்ணுவீங்களா நீங்க? அப்புறம் ஜிஎஸ்டி வந்து நாப்கின்ஸ்க்கு வந்து கிடையாது அப்படிங்கிற நீங்க சொல்றதுக்கு வந்து 1 இயர், அதை ரியலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 1 இயர் ஆச்சா? பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட தாத்பரியமே, அதையே நீங்க உடைக்கிறீங்க.
இது பண்ணிட்டு அப்புறம் ரேப் கேங் ரேப் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கொடுக்கணும்ல, உங்களால மக்களையும் காப்பாற்ற முடியல, அப்புறம் தனி மனிதர்களையும் காப்பாற்ற முடியல, பொண்ணுங்களையும் காப்பாற்ற முடியல, எந்த சிட்டிசன்ஸையுமே உங்களால காப்பாற்ற முடியல, அப்பனா தயவு செஞ்சு யாரால முடியலையோ ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் ஸ்மார்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ரேப்போ இல்லை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டோ செக்ஸுவல் அப்யூஸ் அப்யூஸ்மெண்ட்டோ எது நடந்தாலும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்லைன்னா அப்புறம் ஸ்மார்ட் ஆப் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஸ்டிக் இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க. இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்து இடம் இல்லாமல் இல்லை, கம்ப்ளைண்ட் வந்து பண்றாங்க அண்ட் கோர்ட்லையும் கேஸ் ஃபைல் பண்றாங்க, அது வந்து ப்ரூவும் ஆகுது. ஆனால் அதுக்கடுத்து நீங்க கொடுக்குற தண்டனை ஒழுங்கா இல்லை, அது வந்து யாருக்கும் பயப்படுத்தல அப்படிங்கறது கிரிமினல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போறாங்க. நீங்க அப்ப இது எப்படினாலும் நீங்க கொடுக்குற டோல் ஃப்ரீ நம்பரா இருந்தாலும் சரி ஆப்பா இருந்தாலும் சரி, அது கடைசி எங்க வரும், எப்படி வரும், வந்து கோர்ட் வந்து ஃபைல் ஆகும், கேஸ் வந்து ஃபைல் ஆகும், அப்புறம் வந்து கோர்ட்டுக்கு போகும், நிறைய ப்ராசஸ் ஆகும், அது வந்து ப்ரூஃப் இது எடுத்து ஒரு ஜட்மெண்ட் வந்து நீங்க கொடுக்கணும். இது அப்பனா கடைசி ஜட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒர்க் ஆகணும்ல, ஜட்மெண்ட்டே இங்க வந்து ஒர்க் ஆகல அப்படிங்கறது இங்க பிரச்சனை. இங்க லாவே ஒர்க் ஆக மாட்டேங்குது, லாவே எக்ஸிக்யூட் ஆகல, அப்புறம் எப்படி அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும்? நீங்க வந்து பீப்புளை வந்து எப்போதுமே முட்டாளாக ட்ரை பண்ணாதீங்க. ஏற்கனவே ரொம்ப நாளா முட்டாளாக்கிட்டீங்க, இனிமேல் முட்டாளாக ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஸ்மார்ட் ஆப் டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் எல்லாமே கடைசியா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து கன்ஜெக்ட் ஆகணும்ல, அது வந்து எங்க வந்து சேரும்? கடைசி இந்த ஜட்மெண்ட் இதுலதான் அந்த லால தான் வந்து சேரும், அந்த லாவே எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குதுதான் இந்த பிரச்சனை. நீங்க கொடுக்குற தண்டனைகள் அதிகமா இருந்து பயம் ஊர்த்துனா அவங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு எல்லாருக்கும் பயம் வரும். ஸோ அரப் கண்ட்ரீஸோட சட்டம் வந்து இங்க வந்து வரணும், தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தா மட்டும்தான் விமன் மேல நடக்கிற வார வந்துட்டு நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது உங்களால பண்ண முடிஞ்சா கவர்மெண்ட்ல இருங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு போயிடுங்க, அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம்.